கட்டிக்கிறான் விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல குடும்ப கஷ்டம் வயசு வேற ஆகிட்டே இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வீட்டில கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ எடை அதிகமா இருக்கிற அவனோட பொண்டாட்டி கூட விருப்பமே இல்லாம அவன் எப்படி எல்லாம் வாழ்றான் நம்ம சந்தியாக்கும் குழந்தை எல்லாம் பெத்துக்கணும்னு சில ஆசைகள் இருக்கோங்க அந்த ஆசைகள் எல்லாம் அவங்க கிட்ட எப்படி வெளிப்படுத்துனா அதையும் தாண்டி அதையும் தாண்டி கணவன் மனைவியா இவங்க ரெண்டு பேரும் இந்த சொசைட்டில என்ன மாதிரி பாடல்லாம் படுறாங்க அப்படின்றத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்ங்க உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்

பிரேம் வச்சிருப்பாரு நம்ம பிரேமோட கடைய ஒரு சைட்ல இருந்து அவங்க அப்பாவும் பாத்துப்பாரு கிட்டத்தட்ட இவனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நம்ம பிரேம் பெருசா எல்லாம் படிக்கலீங்க டென்த் ஃபெயிலுங்க இருபத்தஞ்சு வயசு இன்னும் அட்டம் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி நம்ம பிரேம் இது வரைக்கும் எத்தனையோ பெண்களை பாத்துருக்காரு இவனுக்கு சரியான படிப்பு இல்ல வசதி இல்லைன்னு சொல்லி நிறைய பெண்கள் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதே மாதிரிதான் ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக ஃபேமிலியோட ஜாலியா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம சந்தியாவை காமிக்கிறாங்க அவங்களோட எடை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அது அவங்களோட தப்பு இல்ல நேச்சர் தான் சில வரன்கள்லாம் அவங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குங்க தனக்கு வரப்போற மாப்பிள்ள ஓரளவுக்கு படிச்சிருக்கணும் நல்லா செட்டில் ஆயிருக்கணும் வந்தாவா இல்லைனாலும் ஆசைப்படுற சில விஷயங்களை நமக்காக பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி எல்லாமே மாப்பிள்ளை கிட்டயே எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம சந்தியா அவங்களுக்கும் கை இருக்கு நல்லா படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க இப்படி ஒரு வரனை முடிவு பண்றதுக்கு தான் இவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஒரு கோயில உட்காந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண நம்ம சந்தியா பார்த்தவன நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க என்ன இந்த பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்கா இவ கூடலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியா குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியே

ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஜோடிகளோட சேர்ந்து நம்ம ஹீரோக்கும் அங்க கல்யாணங்க அங்க பாட்டெல்லாம் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட அப்பதான் நம்ம ஹீரோயின பாக்குறாரு அவங்களும் அந்த இடத்துல ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க என்ன பாக்கிறதுக்கு ரொம்ப அடக்கமா இருந்தா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ரெண்டாவது இம்ப்ரெஷன்லயும் அவங்களை பிடிக்காமயே போகுது இப்ப ஒரு வழியா அந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சா இப்ப அந்த பொண்ணு கூட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கும் வராரு சந்தியா பல எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ பிரேம் என்னவோ அந்த இடத்துல வாந்தி எடுத்துட்டு இருக்காருங்க கல்யாணத்துல ஏதோ கண்டதை சாப்பிட்டுருவாரு போல சந்தியா வீட்டுக்குள்ள வந்தா அங்க இந்த முதலிரவுக்கு தேவையான செட்டப் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அவளுக்கு அந்த இடத்துல ஒரே வெக்கம் ஆனா இங்க பிரேமோட அப்பாவுமே தம்பி பிரேமே இப்ப இருக்கிற டைம்ல குழந்தைகளுக்கு பெத்துக்க போற நம்ம குடும்பம் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பெற்றுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சில ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்து அனுப்ப பிரேமே ரூமுக்குள்ள போறாங்க மங்களகரமா அவங்க பொண்டாட்டி இருக்காங்க என்ன பேசுதுன்னு தெரியல அவங்க வேற டிரஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வெளியே போலான்னு பாக்குறாங்க இல்ல இல்ல நீங்க எங்கேயே பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்க பொண்டாட்டி உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ வெளியே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு இப்ப ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள வராங்க சந்தியா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க நம்ம பிரேம அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம அந்த இடத்துல போய் சைலண்டா படுத்துக்கிறாரு இவங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது முதல் வாட்டி கல்யாணம் ஆகுது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவங்களுக்கும் புரியாம அவங்களும் ஜஸ்ட் சைலண்டா தூங்குறாங்க அடுத்த நாள் விடியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூங்கிடுறாங்க மாமியார் வந்து கது இவங்க அடிச்சு பிடிச்சி வெளியே வர அவங்களுக்கு கால் வந்திருக்குங்க நம்ம சந்தியாவோட அம்மா தான் என்னடி நேற்று நைட்டு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா ஏமா கேட்கற அவரு தூங்கிட்டாரு குழந்தையா இருக்காருமா சைல்டிஷ் பிஹேவியர் சரி நானும் அதான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை எல்லாமே நம்ம பிரேமோட அம்மாவும் அத்தையும் ஒட்டி கேட்கிறாங்க என்ன நம்ம பிள்ளைக்கு விவரம் தெரியாமையே இருக்கா அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க இப்போ கல்யாணம் அடுத்த நாளே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அவருடைய யூத் கிளப்புக்கு போறாருங்க ஏன்னா கல்யாணம் அடுத்த நாளே இப்பதான் பண்ணுவியான்ற மாதிரி அவங்க அப்பாவும் திட்டிக்கிட்டு இருக்க வீட்டுல இருந்தா தான் நிம்மதி இல்ல அங்கேயாச்சும் போவோம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கிட்டு போய் உக்காந்து இப்போ அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட இவனோட கல்யாண வாழ்க்கைய சொல்லியும் குண்டான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வந்துடுச்சுன்னு சொல்லியும் தருக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம சந்தியா கிட்டயுமே அவங்க அம்மா சில பல ஐடியாலாம் சொல்றாங்க அப்படிதான் விளங்கி விளங்கி போவாங்க போவாங்க அவங்கள நீ தாண்டி கைக்குள்ள போட்டுக்கணும் அவர் எங்க போனாலும் கெட்டியமா கையை பிடிச்சுக்கிட்டே போ அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்க இப்போ நம்ம பிரேமோ சந்தியாவும் வெளியே போக சந்தியா ஆசியா நம்ம பிரேமோட கையை பிடிச்சுக்கிட்டு வர என்னடா இவ எல்லார் முன்னாடிகளையும் அசிங்கமா நம்ம கையை பிடிக்கிறாளேன்ற ஒரு ஃபீலோட நம்ம பிரேம் நடக்க அங்க சில முக்கியமான துணியை வாங்கணும்னு சொல்லி நம்ம சந்தியாவும் ஒரு கடைக்கு கூப்பிடுறாங்க அது நம்ம பிரேமோட ஃப்ரெண்டு கடைங்க அங்கிட்டு போய் இன்னும் அவமானப்படுறதான்னு சொல்லி நீ போ நான் இங்கேயே நிக்கிறேன்ற மாதிரி அவங்க பொண்டாட்டியே தனியா அனுப்புறாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் வெள்ளேந்தீங்க நம்ம பிரேம் அவாய்ட் பண்றது கூட தெரியாம அவங்க அந்த கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான துணியெல்லாம் எடுக்க இங்க நம்ம பிரேமோ அங்க சில வெள்ளக்காரங்களா நடந்து போறாங்க ஆஹா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாம பார்த்தா குண்டா நமக்குன்னு ஒரு பொண்ணு வந்து வாச்சிட்டாலேன்ற மாதிரி அவருக்குள்ள இருக்கிற ஃபீல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு சுதாரிச்ச நம்ம பிரேமோட மனைவியோ செல்லமா கோச்சிக்கிறாங்க அந்த நேரத்துல கூட நம்ம பிரேமே இவ கோச்சுக்கிறது மூலியமா வீட்டுல எதனா பிரச்சனை வருமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தாங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு இப்போ நைட்டு வந்ததும் அவங்களோட கோபம் எல்லாம் பறந்து போகுது அவங்க இந்த துணி கடைக்கு போயிட்டு நம்ம பிரேமிக்கிட்டயுமே ரொம்ப ஆசையா எனக்கு பிடிச்ச சில சாங்கெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் இந்த டேப்பில் போட்டு எனக்காக ஒரு கேசட் ரெடி பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரியும் கேட்க டைம் வரப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரேம் என்ன மூஞ்சல் மாதிரி சொன்னாலும் இப்போ நம்ம பிரேமுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஐ மீன் அந்த ட்ரெஸ்ஸில் இவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல அப்படியே ஒரு நைட்டையும் போட்டுக்கிறாங்க நைட்டு படம் பார்க்கலான்னு சொன்னீங்களே அப்படியே டெக்கில் போடுங்க ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்தே பார்க்கலான்னு சொல்லி நம்ம பிரேமையும் பெட்டுக்கு கூப்பிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பெட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சந்தியாக்கும் பிரேம் மேலே ஃபீலிங் வர அதை லைட்டாக நம்ம பிரேம் கிட்டையும் வெளிப்படுத்த பயன்படுத்த ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிசிக்கல் ரீதியா ஒன்னா இருக்காங்க கட்டில் ஆடுற சவுண்டு நம்ம பிரேமோட அம்மாவும் அத்தையும் கேட்டு நம்ம பையன் இதுக்கப்புறம் சின்ன பையனா இல்ல பெரிய பையனா ஆயிட்டான்ற மாதிரியும் சந்தோஷப்பட இப்ப அடுத்த நாள்ல இருந்து நம்ம சந்தியாவோட ஆக்டிவிட்டிஸே மாற ஆரம்பிக்குது தன்னோட கணவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம பிரேம் என்னவோ ஜஸ்ட் கில்ட்டியா தாங்க ஃபீல் பண்றாரு அந்த நைட்டு தெரியாம நெருங்கி இருந்துட்டோமே இதுக்கப்புறம் இப்ப எல்லாம் இருக்க கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாரு அதே சமயத்துல ஒரு முக்கியமான வேலைக்காக நம்ம சந்தியாவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷனுங்க

நைட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட சாப்பிட்டு இருக்கும் போதும் உன் பொண்டாட்டி எப்படா வருவா நாலாம் வருவான்னு சொன்னான் டே பைத்தியக்கார கார பையில இன்னைக்கு போய் கூட்டணும் வரலையான்ற மாதிரி அவங்க அப்பாவும் கத்த ஐயோ இப்பதான் சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ள திரும்பி வரலான்ற ஒரு சோகத்தோடைய இப்ப அவங்க வீட்டுக்கும் போக ஐயோ மாப்பிள்ள வந்திருக்காரு எதனா சாப்பிட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல இல்ல நான் வரும்போதே சாப்பிட்டு வந்தேன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தியா கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்பதாங்க போற வழியில ஒரு கடையில நிப்பாட்டுறாரு பசிக்குது சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கும் போறாரு அப்ப எதுக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டு எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களான்ற மாதிரி சந்தியாவும் கேட்டாலும் இல்ல கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தம்மையும் அடிக்கிறாரு ஓ நீங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களா நான் தம்மம் அடிக்கிற விஷயம் வீட்டில மட்டும் சொல்லிடாத சீச்சி சொல்ல மாட்டேன் இப்ப சாப்பிட்டா அப்படியே இல்லை அவங்க பைக் ஏறி நைட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க அந்த நைட் டிரைவ் நம்ம சந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுதுங்க சோ இப்படியே காலங்கள் ஓடுது நம்ம சந்தியா அதிக லவ்வோட அவங்க புருஷன் கூட பழகுறதும் நம்ம பிரேமும் விருப்பமே இல்லாம அவங்க மனைவி கூட இருக்கிறதும் ஒரு நாள் காலையில் நம்ம பிரேமோட அத்தை ஒரு மாத்திரையை போடுவாங்க அந்த மாத்திரை டேட்டு எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு சொல்லி நம்ம சந்தியா அதை தூக்கி போட அவங்க அத்தைக்கும் சந்தியாக்கும் பயங்கர சண்டைங்க இந்த கோபத்துல வேற அவங்க ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லி ஒரு பாட்டை போட அந்த பாட்டு வேற சுத்தமா நம்ம ஹீரோக்கு பிடிக்கல இப்படியா அவர் ஒரு பாட்டை மாத்த இவ ஒரு பாட்டை மாத்த அந்த இடமே ஒரே கலவர கலமா போகுது அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய யூத் கிளப்ல கூட இருப்பாருங்க அவருக்கு கல்யாணமா அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அழகான பொண்ணு கூட அந்த கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க இப்ப அந்த கல்யாணத்துக்கு தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு போக ஒரு பக்கம் அவங்க மனைவியோ அங்க இருக்க பெண்களோட உட்காந்து ஜாலியா பாட்டெல்லாம் பாடி பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ மொட்டமாடியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு புலம்புறாருங்க எங்க அப்பனால என் வாழ்க்கையே நாசமா போச்சு இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு நான் அவஸ்டப்பட வேண்டி இருக்கு என்ன கரமா பிடிச்ச வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இன்னொரு பக்கம் அந்த கல்யாண மாப்பிள்ளை வேற தன்னோட மனைவியோட போட்டோவெல்லாம் காமிச்ச உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிறாருங்க ஏன்னா எனக்கு மட்டும் குண்டா ஒரு பொண்டாட்டி உனக்கு மட்டும் என்னடா எவ்வளவு அழகான ஒரு பொண்ணு நடப்போங்கடா என்னடா வாழ்க்கை இது என்ன வயசுல இருந்து என் பொண்டாட்டி அப்படி இருப்பா இப்படி இருப்பா இமேஜின் பண்ணினேன் டேய் ஏன்டா இப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அவளும் பொண்ணு தானே என்னடா பொண்ணு ஒரு நாள் அவ கூட நீ குடும்பம் நடத்தி பாடுறா ஒரு நாள் நைட் அவ கூட படுத்து பாடுறா அப்பதான்டா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க பொண்டாட்டிய ரொம்ப மட்டன் தட்டி பேச இதை எல்லாமே அங்க வந்த நம்ம சந்தியா கேட்டுறாங்க நினைச்சு பாருங்க அந்த இடத்துல நம்ம சந்தியாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் சொல்லி ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது அவங்களோட ஹஸ்பண்டுங்க அங்கேயே பளிச்சுன்னு ஒரு அறவிடுறா பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அடிக்க அங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறா அடுத்த நாள் காலையில இவங்க வீட்லயோ இந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் போட்டு நம்ம ஹீரோவை அடிக்க சந்தியாவை போகாதமா போகாதமான்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து காலெல்லாம் விளராங்க பட் அந்த புள்ள நொந்து போச்சுங்க இதுக்கப்புறம் அங்க இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரியே புரிஞ்சுக்குது நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம புருஷனுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது இது எல்லாமே தாண்டி நம்மளை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்டே அசிங்கமா பேசினதெல்லாம் அவளால அக்செப்ட் பண்ண முடியலைங்க அட்லாஸ்ட் அந்த இடத்துல இருந்து கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போறா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க புருஷன் கூட ஒழுங்கா குடும்பத்தை நடத்த முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க பெத்த அம்மா அப்பா கூட பேசுவாங்க அதே வார்த்தையை தான் நம்ம சந்தி சந்தியாவோட அப்பா அம்மாவும் பேச பட் நம்ம சந்தியாவுக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா கவலை இல்ல இதுக்கெல்லாம் ஒரே வழி பெசாம அவனை டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டயே சொல்ல ஐயோ இதுக்குதான் இவ்வளவு படிக்க வைக்க வேணான்னு சொன்னேன் படிச்சுட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா பாத்தீங்களான்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒன்னும் புரியலைங்க இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட ஃப்ரெண்டு புதுமா பிள்ளை இருக்காரு அவர் மேல தாங்க சம ஏண்டா நீ அழகான பொண்ணை கட்டினதுனால தாண்டா எனக்கு என் பொண்டாட்டிக்க சண்டை வந்தது ஏண்டா இப்படி இருக்குன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம அவன் கூட சண்டை போட இன்னொரு ஃப்ரெண்டு சமாதானப்படுத்த இங்கிட்ட நம்ம ஹீரோக்கின் புதுசா ஒரு லாயரிய பாத்துறாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் உங்க கிட்ட இருந்து எதனா வரதட்சணை வாங்குனாங்களா வரதட்சணா பெருசா வாங்கல மேடம் இந்த கல்யாணத்துக்கு மட்டுமே நாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம் அந்த இருபதை எப்படின்னா ஐம்பதா வாங்கி கொடுங்க அதை வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல உங்க பொண்ணுக்கு எப்படிலாம் பேசுது பாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தியாவோட அப்பாவோ அம்மாவோ பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவோ கல்யாண ஆச்சு நான் வச்சு உருப்படலாம் நினைச்சோம் அப்படியும் உருப்பட முடியல இப்போ நம்ம உருப்படத்துக்கு ஒரே வழி நம்ம டென்த் எக்ஸாம் எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அவர் இங்கிலீஷ்ல தாங்க ஃபெயில் ஆயிருப்பாரு அதுக்கு திரும்பி இப்போ ரீஅப்ளை அப்ளை பண்றாரு இப்படி ஒரு நாள் இவங்க கேசட் கடையை காலங்கத்தால் போய் திறக்கும் அந்த இடத்துல சில நோட்டீஸ் எல்லாம் இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கும் இவங்க பக்கத்திலேயே இன்னொருத்தர் கேசட் கடையை ஆரம்பிச்சிருக்காருங்க இவங்கள மாதிரியே இதனால நம்ம பிசினஸ் பாதிக்கப்படுமேன்னு யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல இவருடைய ஃப்ரெண்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு அட பாவி நீயாடா ஆமாண்டா நான் டேய் உன்னால என்னோட பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்படுமேடா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா சண்டை போட அவன் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஒய்ஃப் கேரிங் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியை நடத்துவாங்க அதுல வேணா நீயும் பொண்டாட்டியும் சேர்த்து எங்க ரெண்டு பேரையும் ஜெயிச்சு காட்டு அதுல ஜெயிச்சிட்டனா என்னுடைய கடையை நான் வேணா காலி பண்றத பத்தி யோசிக்கிறேன்ற மாதிரி அவனும் சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு அடி மேல அடிங்க ஒரு பக்கம் அவங்க பொண்டாட்டி விட்டு போயிட்டா இன்னொரு பக்கம் கடைக்கும் ஆபத்து இதுல தென்த்து வேற முடிக்கணும் இந்த கலவரத்துல இருக்கும் போதோ அவங்க வீட்டுக்கு வேற நம்ம சந்தி அனுப்புன டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து சேருதுங்க இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மாவோட உடம்பு முடியாமையே போயிடுதுங்க இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி கோர்ட்டுக்கு வர ரெண்டு பேரண்ட்ஸ பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி போச்சேன்னு சொல்லி ஒப்பாரியும் வைக்க இப்போ ஜட்ஜும் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாரு நம்ம சந்தியாவுமே மனசளவுல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டாரு உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டாரு அதுக்காக தான் டைவர்ஸ் மாதிரி கேட்க இப்போ அந்த ஜட்ஜும் இவங்க ரெண்டு பேரையுமே ஆறு மாசம் வரைக்கும் சேர்ந்து இருங்க அதுக்கப்புறம் தீ என்னன்னா திரும்பி கோட்டுக்கு வாங்க உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து இருக்க வைக்கிறாங்க இப்ப நம்ம சந்தியாவும் நம்ம ஹீரோவோட வீட்டில இருந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட அவனை சாரி சொல்ல சொல்லுங்க அப்பதான் வருவேன்ற மாதிரியும் நம்ம சந்தியா சொல்ல நம்ம ஹீரோவும் முதல் வாட்டி அவரோட வாயில இருந்து சாரி கேட்கிறாரு இப்ப சந்தியாவும் கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க அந்த ஆறு மாசம் மட்டும் தான் நான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவோம் பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்போதான் நம்ம ஹீரோ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா அப்படி அந்த எக்ஸாமுக்கும் போறாரு வழக்கம் போல ஹீரோக்கு இங்கிலீஷ்ல ஒன்னும் தெரியலைங்க அந்த இடத்துல ஹிந்தியில ஒரு கவிதை எழுதுறா இருக்கேன் டீச்சர் டீச்சர் எப்படின்னா என்ன பாஸ் பண்ணிடுங்க எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பொண்டாட்டியெல்லாம் இருக்கு நீங்க கொடுக்குற பாஸ் மார்க் மூலியமா தான் என்னால தெந்து முடிச்சு இந்த சொசைட்டியில தலை நிமிந்து நடக்க முடியும் அப்படி நீங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சூசைட் பண்றதை தவிர வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரியே எழுதி வைக்க அதையே பேப்பரை டையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வராரு இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம சந்தியா வாய்க்கு ருசியா அவங்க குடும்பத்துக்கே செஞ்சு வச்சிருக்காங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம ஹீரோ சாப்பிடும் போதுமே அதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க என்ன இது இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு சொல்லி அவரு எரிஞ்சு விழுந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க நம்ம சந்தியாவும் கோவப்பட்டு வந்து அட்லீஸ்ட் என்ன சமாதானப்படுத்துறதுக்காச்சு சாப்பிட மாட்டியா அங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் சாப்பிடுறாங்களே அவங்க எல்லாம் மனுஷங்களா தெரியலையான்ற மாதிரி கேட்கும் போதோ இப்ப நேரா அவங்க இருக்கிற ஒரு ஹாலுக்கு கூட்டு போக அந்த இடத்துல ரகசியமா உட்காந்து வேற சாப்பாடு அவங்க சாப்பிட பாத்தியா ஐடியா இதுதான் இவங்க உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம் எல்லாரும் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் நடிக்கல என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லிடுறேன் என்னவோ தெரியல எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது எக்ஸாமும் போயிடுச்சு நீயும் போற என்னோட பிஹேவியரே இப்படிதான் இருக்கு இப்ப சாம நான் சூசைட் பண்ணிக்கிட்டு சாப்பிடறேன்னு சொல்லி மன்னனை எல்லாம் மேல ஊத்திக்கிட்டு குளுத்திக்கலான்னு போறாருங்க அங்க இருக்கவங்களும் சமாதானப்படுத்த அப்ப போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை தேடி வந்து ஏன்டா ஆன்சர் ஷீட்ல சூசைட் எழுதி வச்சிருக்கேன் ஆனா அரெஸ்ட் பண்றன்ற மாதிரி கூப்பிட எப்படியோ நம்ம ஹீரோவோட அப்பா தான் அங்க போலீஸ்காரங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு இப்ப இவங்க ரெண்டு பேர் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உட்கார்ந்து பயங்கரமா அழுக அங்க நம்ம ஹீரோ போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உறவத்தை வச்சு நிறைய பேசிட்டேன் அதெல்லாம் எனக்கு இப்போதான் புரியுது ஆனால் இப்போ உன்னால் என்ன ஏத்துக்க முடியல சரி ஓகே கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பையன் உனக்கு கிடைப்பான் உன்னை நல்லபடியா பாத்துப்பான் உனக்கு வேண்டிய எல்லாமே வாங்கி கொடுப்பான் உன் கூடவே இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்ல அவ ஜஸ்ட் அந்த இடத்துல இதெல்லாம் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணு சொல்லிட்டு கிளம்புறான் இப்ப அடுத்து வர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியா அந்த டீச்சருக்கான இன்டர்வியூக்கும் கிளம்ப நம்ம ஹீரோ தான் கூட போறாரு இன்டர்வியூல இவளோட ஃபைல் மறந்து வச்சிருப்பாங்க அதையும் நம்ம ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு அண்ட் அந்த இன்டர்வியூல நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிருப்பாங்க ஆனா மீரூத் வரைக்கும் போனங்க சென்னையில இருந்து சேலம் தொலைவுன்னு வச்சுக்கங்களேன் எப்படியோ ஆறு மாசத்துல தனியா தானே இருக்க போறேன்னு சொல்லி அவ்வளவு அந்த வேலைக்கு ஓகே சொல்ல இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச சாங் ஒரு கேசட்ல போட்டு அவளுக்காக அந்த கேசட்டையும் ரெடி பண்ணி வைக்க இப்ப அவளுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா எங்கன்னு கேட்கும் போதும் மீறத்துன்னு சொல்றா இப்ப அவருக்குள்ள அந்த காதல் வந்துருச்சுங்க சோ நீ அந்த வேலைக்கு போக தான் போறியான்னு கேட்க என்னால அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி அவ்வளவு சொல்ல இப்ப நம்ம ஹீரோக்கு வந்த காதலை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கண் கலங்கி போயிட்டு தூங்குறாருங்க இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட அத்தைக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா சொல்றாங்க அவங்க அந்த இடத்துலயே கண் கலங்கி அழுகுறாங்க என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் கூட இப்போ அவங்க இல்லனாலுமே ஹஸ்பண்ட் இல்ல புருஷனுக்கான வேல்யூ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உயர்ந்து தாங்க தன்னோட அண்ணன் கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண அப்ப வேகமா நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கு போயிட்டு எப்பவுமே ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கும் போதும் அவங்களோட வேல்யூ தெரியாது நம்மள விட்டு போகும்போது தான் அவங்க வேல்யூ தெரியும் நீங்க பிரேக்அப் பண்ணிக்கங்க டைவர்ஸ் பண்ணிக்கங்க என்ன வேணா பண்ணிக்கங்க உள்ள ஒரு விஷயம் தோணுது அங்க ஒய்ஃப் கேரிங்னு சொல்லி ஒரு போட்டி நடத்துறாங்கல்ல அது பாரம்பரியமா நம்ம ஊர்ல நடக்கிற போட்டி அதுல ஒரே ஒரு வாட்டி நீங்க ரெண்டு பேருமே கலந்துக்குங்க ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷம் தோத்தீங்கன்னாலும் சந்தோஷம் தான் அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாச்சும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க அப்புறம் வாழ்க்கை எப்படி போதோ அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப இவங்களும் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அதுக்கு சரின்னு சொல்றாரு நம்ம சந்தியாவுக்கு லைட்டா டவுட் வந்து என்ன தூக்கிடுவியான்னு கேட்க ஏய் யூத் விங்க்கு எல்லாம் போயிருக்கேன் என்னன்னா சும்மா நினைச்சியான்னு சொல்லி இப்ப அந்த இடத்துக்கும் போறாங்க அங்கிட்டு இவங்க குடும்பமும் வந்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து என்கரேஜ் பண்றாங்க இவங்கள மாதிரியே ஒரு ஒன்போது ஜோடிகள் அங்க இருக்காங்க ஒரு ஃபேமஸ் ஆன சிங்கர் இருக்காருங்க அவரு தாங்க அந்த போட்டிய ஆரம்பிச்சு வைக்கிறாரு அந்த சிங்கரை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்ப நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ முதுகுலையும் தூக்கிக்கிறாரு அந்த கட்டைகள் மேல பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு ஓடணும் சில டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அட்லாஸ் ஒரு சேரு மாதிரி இருக்கோங்க அந்த சேட்டுலயும் தன்னோட மனைவியை தூக்கிக்கிட்டு எல்லை கோட்டுக்கு வந்து அடையணும் அப்படி அந்த டாஸ்கை எல்லாத்தையும் ரொம்ப வெற்றிகரமாவே முடிச்சு அட்லாஸ் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு புதுமாப்பள முன்னாடி போய்கிட்டு இருப்பாரு இவங்க

பண்ணி அந்த எல்லை கோட்டுக்கு போய் சேர்றாங்க அங்கேயாச்சும் நிப்பாங்க பார்த்தா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காருங்க அப்படியே ஊருக்குள்ள ஓடுறாரு ஒரு முட்டு வந்து நிக்கிறாரு மூச்சு வாங்கினபடி தன்னோட மனைவி அங்க அணைச்சிக்கிறாரு அழக காதலா ஒரு முத்தத்தை கொடுக்கறாரு அந்த முத்தம் இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்னாக்குதுங்க இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுது ஓவராலா சொல்லணும் ஒரு பொண்ணு வெயிட் இருக்கா கருப்பா இருக்கா ஷேப்பா இல்ல அப்படின்னு சொல்லி எத்தனையோ விமர்சனங்கள் இந்த மாதிரியான எத்தனையோ தாக்குதல்கள் பெண்கள் மீது வைக்கிறாங்க அது மத்தவங்க வெளியே இருந்து வைக்கும்போது கூட அந்த பொண்ணால ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா சொந்த கணவரே வைக்கும் போது அந்த இடத்துல அவங்களால தாங்கிக்க முடியலீங்க இதான் பேசிக்கான ஒரு விஷயம் அந்த தாக்கத்தை தான் இந்த படத்துல வெளிப்படுத்திருப்பாங்க குண்டா இருக்காங்களோ ஒல்லியா இருக்காங்களோ கருப்பா இருக்காங்களோ வெள்ளையா இருக்காங்களோ எவ்வளவு காதலோட இருக்காங்கன்னு பாருங்க அந்த காதல திருப்பி நீங்களும் வெளிப்படுத்துங்க உண்மையா சொல்றேன் ரொம்ப காதலோட நீங்க நேசிக்கிறவங்கள பார்த்தா அவங்க எப்படி இருந்தாலும் உங்க கண்ணுக்கு அவ்வளவு அழகா தெரிவாங்க அந்த அழக நேசிங்க உங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப் ஃபிலிமையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்